சேர மன்னன் சுந்தரர் சேரும் உன்னர் ஔவையை சேர வைத்தாய். சேர மன்னன் சுந்தரர் சேரும் உன்னர் ஔவையை சேர வைத்தாய் கைலாச சந்நிதியில். ஊற வைத்த தானியங்கள் வெள்ளம் தயிர் தருவேன். வந்திடையன் சூனியத்தில் ஞான சுழி இரடு துவைத்தங்கள் இல்லாத நெஞ்சு முரடத்வைதத்தில் முகிழ கரடுமலை குஞ்சரமே கும்பமுனி கும்பிடும் வேளனே. தஞ்சம் முன் சென்றரண் தான் சரண்தான். அனைவருக்கும் மோகனமான காலை வணக்கம். மோகன் சார் அவர்கள் இயற்றிய வெண்பாவை மோகன ராகத்தில் இன்றைய தினம் நம்ம பார்த்துருக்கோம். கிரேசி மோகன் சார் அவர்கள் எத்தனையோ வெண்பாக்கள், ஒரு நாளைக்கு பார்த்தா வெண்பா எழுதிண்டே இருப்பாராம். அவர் ஒரு ஒரு நாளும் குறைஞ்சது 10-20 எவ்வளவு எழுத முடியுமோ அவ்வளவு எழுதுவார். இன்னொரு ஒரு பெரிய குணம் என்ன கிரேசி மோகன் சார் கிட்ட அப்படின்னு பார்த்தா, எல்லாருக்குமே ஒரு வெண்பா பரிசு அப்படின்னு ஒன்று உண்டு. இப்போ என்னுடைய திருமணத்தின் பொழுது கூட அவருக்கு நான் பத்திரிகை கொடுத்த பொழுது அந்த திருமணத்திற்காக ரொம்ப அழகாக ஒரு வெண்பா எழுதி எனக்கு கிஃப்ட் பண்ணினார். அதே போல் என்னுடைய கான்சர்ட்டுக்கு ஒரு சமயம் வந்தப்போ கூட நான் உப்புளியப்பன் மகாத்மியம் அப்படிங்கிறது பண்ணினேன். என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது, அதனால நான் ஷேர் பண்ணுறேன். அந்த உப்புளியப்பன் மகாத்மியம் ப்ரோக்ராம்க்கு வந்த கிரேசி மோகன் சார் அன்று இரவே அந்த ப்ரோக்ராம் பற்றி வாழ்த்தி ஒரு வெண்பா அனுப்பிச்சார். இப்படி இளைஞர்களாக இருந்தாலும் அவர்களை ஊக்குவிக்கணுங்கிறதுல அவருடைய ஒரு எண்ணம் அது சொல்லி மாளாது. ஏன்னா அவ்வளவு நல்லவர் அவர். கிரேசி மோகன் சாரை பற்றி சொல்லணும்னா, அப்படி அவர் எழுதிய ஒரு வெண்பா, இந்த வெண்பா வந்து இப்போ யாராவது இந்த கோவிலை பற்றி அவர் இடத்துல சொன்னால் அந்த கோவிலுக்குன்னு ஒரு வெண்பா சமர்ப்பணம் பண்ணுவார். அதுபோல் கரடுமலையில் ஒரு விநாயகர் கோவில், அந்த விநாயகர் கோவிலை பற்றி சொன்ன உடனே அந்த கோவிலுக்காக இந்த வெண்பாவை வந்து சமர்ப்பித்தார். இது வந்து கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதில் அவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்குது. ஒரு பெரிய சரித்திரத்தையே இந்த வெண்பால வந்து அவர் அழகா சுருக்கமா நமக்கு கொடுத்துருக்கார். ஃபர்ஸ்ட் லைன் பார்த்தா, சேர மன்னன் சுந்தரர் சேரும் முன்னர் ஔவையை சேர வைத்தாய் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. இது எந்த கதை அப்படின்னு பார்த்தா, ஔவையாருடைய லைஃப்ல நடந்த ஒரு கதை. ஔவையாருடைய வரலாறு சரித்திரம் பார்க்கும் பொழுது அதுல என்ன ஆறுது அப்படின்னு பார்த்தா, ஔவையார் வந்து விநாயகருக்கு பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போதான் அந்த சமயத்துல வந்து சுந்தரரும் சேரமானாரும் கைலாசத்துக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள். செல்லும் பொழுது ஔவையே, நீங்களும் என்னோட வரீங்களா அப்படின்னு கேட்டாலாம். அப்போ ஔவை வந்து, நான் விநாயக பூஜை பண்ணிட்டு இருக்கேன், பூஜையை முடிச்சுட்டு வரேன், கொஞ்சம் வெயிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. அப்போது சேரமானாரும் சுந்தரரும், நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம், நீங்கள் பூஜையை முடிச்சுட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயின்னு இருந்தாங்களாம். இங்கே அவர்களோடு சேர்ந்து கைலாசத்துக்கு போகணுங்கிறதுனால ஔவை என்ன பண்ணாலாம், உடனே பூஜையை வந்து வேகமாக்கிட்டாங்க. நமக்கெல்லாம் காலங்காலத்தால் அவசரம் ஏற்படும் இல்லையா, லேட்டாக எழுந்துருவோம், ஆஃபீஸ் போகணும், ஆனால் பூஜையை விட முடியாது. அஷ்டோத்திரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி குறைஞ்சிட்டு வரும் இல்லையா, அதுபோல் அவள் என்ன பண்ணினாலும் சுருக்க அந்த பூஜையை முடிக்கணும்னு நிதானத்தை எழுந்து ரொம்ப வேக வேகமாக சொல்ல ஆரம்பித்தாளாம். அப்போ விநாயக பெருமான் பிரத்யட்சமாக அவர் கண் முன்னாடி தோன்றி, அவையே நீ வந்து பூஜையெல்லாம் வேகமாக பண்ணாத, எப்பவும் பண்ணுற மாதிரி மெதுவாகவே பண்ணு, ஏன்னா கவலைப்படாதேங்கிறா. இவன் சொல்கிறா, இல்லை இல்லை நான் அங்கே போகணுமேன்னு தான் வேகமாக பண்ணினேன், கவலையே வேண்டாம் அவையே, நீ பண்ணுற நிதானமாக பண்ணு, எப்படி எப்பொழுதும் பண்ணவே அதே போல் பூஜை பண்ணு, அவங்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி உன்னை கொண்டு கைலாச என்ட்ரன்ஸில் நான் கொண்டு விட்டுட்றேன், நீ கவலைப்படாத அப்படின்னு பிள்ளையார் சொன்னாராம். உடனே அவை வந்து அந்த சமயத்தில் தான் அந்த விநாயக ரகவல் அப்படின்னு சொல்லக்கூடியது பிரத்யட்சமாக விநாயகருடைய ரூபத்தை எழுதுகிறாங்க. சீத கலப செந்தாமரை பூம்பாத சிலம்பு பலவிசை பாட அப்படின்னு அந்த விநாயகருடைய ரூபத்தை வர்ணித்து பூஜை செய்தார்கள் ஔவையார். அந்த பூஜை முடிஞ்சதோ இல்லையோ, விநாயக பெருமான் ஔவையார் அழைச்சிட்டு போய் சேரமானாரும் சுந்தரும் சேருவதற்கு முன்னாலேயே கைலாசத்தில் கொண்டு போய் என்ட்ரன்ஸில் ஔவையாரை கொண்டு விட்டுட்டாராம். அதை தான் அந்த ஒரு வடியில் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். சேரமன்னன் சுந்தரர் சேரும் முன்னர் ஔவையை சேர வைத்தாய் கைலாச சந்நிதியில் அப்படின்னு அதில் வந்து ரொம்ப அழகாக மோகன் சார் நமக்கு இந்த வெண்பாலை கொடுத்துருக்கார். இதில் அவரே சொல்லியிருக்கார், கரடுமலை குஞ்சரமே கும்பமுனி கும்பிடும் வேழனே அப்படின்னு.
அந்த வெண்பால அந்த கோவிலுக்கான சரித்திரத்தையும் ரொம்ப அழகாக கொடுத்துட்டார் நமக்கு. கரடுமலை குஞ்சரமே, கும்பமுனி கும்பிடும் வேடனே, தஞ்சம் உன் செஞ்சரணம் தான் அப்படின்னு இதில் ரொம்ப அழகாக நமக்கு கொடுத்துருக்கார். இன்னும் கிரேசி மோகன் சாருடைய அழகான வெண்பாவை நாளைய தினம் நம்ம பார்க்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா. நன்றி, வணக்கம்.